ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை நம்மளோட சேனலில் ஒரு யூஸ்ஃபுல் அக்சசரிஸ் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மஸ்ட் டு ஹேவ் அக்சசரின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சீரீஸில் நிறைய அக்சசரிஸ் பற்றி பார்த்துட்டே இருக்கும் அந்த வரிசையில் இந்த டேஷ் கேம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம் எதனால் அப்படின்னா நம்மளே தப்பு பண்ணலனா கூட நமக்கு முன்னாடி நடக்கிற விபத்தில் நம்மளோட கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷனை அங்கே ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த டேஷ் கேமோட ஒரு வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை லீகலாகவும் வந்து அந்த வீடியோவை கன்சிடர் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் ஸோ அதுக்காக தான் நிறைய டேஷ் கேம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம கூட ஒரு மூணு டேஷ் கேம் வந்து இருக்க போது செவன்டிமாய் அப்படிங்கிற ப்ராண்டில் இருக்கிற அந்த டேஷ் கேம் ஒவ்வொன்றா வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டேஷ் கேமு மாயோட ஏ டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த டேஷ் கேமு ஸோ இது இருக்குது இதோட பட்ஜெட் வந்து ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து இதோட பட்ஜெட் ஸோ அடுத்து நம்ம இருக்கிறது ஏ ஃபைவ் ஒன் டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோர்டீன் தௌசண்டில் இருக்கிற ஒரு டேஷ் கேம் நெக்ஸ்ட் டேஷ் கேமு ஏ எயிட் ஒன் டபுள் ஜீரோ அப்படிங்கிற ஒரு டேஷ் கேமு ஃபோர் கேல இருக்கிறது ஒரு டுவெண்ட்டி தௌசண்டில் இருக்கிற ஒரு டேஷ் கேம் இப்போ இந்த மூணுக்கும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் லைவாக இதை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் வந்து மூணையுமே குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் முதல் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா ஏ டூ டபுள் ஜீரோ அப்படிங்கிற அந்த பேசிக்கான ஒரு ப்ராடக்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஓபன் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோன்னா இதோடய ஸ்பெக் வந்து போட்டிருக்காங்க தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் இருக்கிற ஒரு ரிசொல்யூஷனு அதுக்கப்புறம் பார்க்கிங் சர்வேலன்ஸோடு உங்களுக்கு வருது ஆப் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டியூவல் கேமரா வந்து உங்களுக்கு இதில் இன்பில்டாக இருக்குது இதை ஓப்பன் பண்ணலாம் ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எஸ் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க இதுக்கு உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா அதுக்குரிய வேரண்டி கார்டும் முன்னாடி நம்ம வின்ஷீல்டில் ஒட்டுறதுக்குரிய அந்த ஒரு டேப் மாதிரியும் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு கேமரா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கேமரா அதில் கொஞ்சம் நிறையா பட்டன்ஸ் இருக்குது அதே மாதிரி இதை நம்மளால் ரொட்டேட் பண்ணி இந்த ஆங்கிளையும் நம்மளால் மாற்றிக்க முடியும் ஸோ ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மேட் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கனெக்டர்ஸ்மே பார்த்திங்க அப்படின்னா பவருக்கும் எஸ்டி கார்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உள்ள தென் ரியர்க்குரிய கேமரா வந்து உங்களுக்கு இருக்குது அதை ஒட்டிக்கிறதுக்கு பின்னாடி ஸ்டிக்கரும் சேர்ந்தே வந்து உங்களுக்கு அதில் வருது சின்னதாக ஒரு ஒயரும் இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அந்த வோல்ட்டுக்குரிய அந்த சார்ஜர் இதில் கனெக்ட் பண்ணுறதுக்குரிய பவர் அடாப்டர் இது நெக்ஸ்ட்டு இது வந்து நம்ம அந்த வின்ஷீலில் ஃபஸ்ட்டு இதை தான் வந்து நம்ம ஒட்டிடணும் அப்புறமா தான் இதில் ப்ராடக்ட்டை நம்ம ஸ்லைட் பண்ணி அப்படி லாக் பண்ணிக்கலாம் ப்ராடக்டை மட்டும் வேணும்னாலும் நம்ம தனியாக எடுத்துக்க முடியும் அதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து ஐ திங்க் ஃப்ரண்ட் கேமராக்குரிய கேபிள் தென் இது வந்து ரியர் கேமராக்குரிய லாங்கரான கேபிளும் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம மேலே அந்த ரூஃபை லைட்டாக பீல் ஆஃப் பண்ணுறதுக்காக ஐ மீன் லைட்டை நம்பி விடுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பீலர் மாதிரியும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ தான் வந்து இதுக்குள்ளே இருக்குது அடுத்து அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஏ ஃபைவ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஒரு மிட் ரேஞ்சான ஒரு டேஷ் கேமு இதில் இதில் பார்த்தோன்னா தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபோர் பிக்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க சோனியோட ஸ்டார் விஸ் டூ டியூவல் சேனல் ரெக்கார்டிங்குமே வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க இதை ஓப்பன் பண்ணிடலாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது எஸ் ஆ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் ஃபுல் சைஸுக்கு ஒரு வேரண்டி கார்டு அதே மாதிரியே ஒரு பேடுமே நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு இங்கே இருக்குது கிட்டத்தட்ட சைஸ் வந்து உங்களுக்கு சேம் தான் சரியா ஸோ அந்த ஒரு சைஸில் ரொட்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு மேட் ஃபினிஷில் நல்ல சாஃப்டான ஒரு ஃபீலாக வந்து உங்களுக்கு இருக்குது ரியரில் பார்த்தோன்னா ரியருக்குரிய கேமரா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஐ திங்க் இதை ஓப்பன் பண்ணோன்னா மிச்சபடி எல்லாமே வந்து அந்த ப்ராடக்டில் இருந்த மாதிரியே ஒரு பீலரு ரெண்டு செட் ஆஃப் கேபிள்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓல்ட்டுக்குரிய அந்த சார்ஜருமே நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அந்த பேடுமே நமக்கு இருக்குது இதை மாட்டிட்டு இந்த ப்ராடக்டை இதில் செலக்ட் பண்ணிக்கணும் அடுத்தது ஏ எயிட் ஒன் ஜீரோ அப்படிங்கிற இந்த மாடலோட அன்பாக்ஸு ஃபோர் கே கிளாரிட்டியில் வந்து இது இருக்குது பெருசாக டிஸ்பிளே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் கே நீங்கள் கொடுத்துருக்காங்க சோனியோட ஸ்டார் விஸ் டூ ஐ மேக்ஸ் சிக்ஸ் செவன் எயிட் நெக்ஸ்ட்டு ஏ மோஷன் டிடெக்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டியூல் ரெக்கார்டிங்குமே வந்து நமக்கு இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ உள்ள இந்த மாதிரி ஒரு வேரண்டி கார்டோட பவுச் வந்து இருக்குது பெருசான ஒரு டிஸ்பிளேயுமே வந்து நமக்கு இதில் இருக்கிறது நமக்கு தெரியுது அதே மாதிரி இதையும் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஒரு சைடில் எஸ்டி கார்டு பவர் கொடுக்கறதுக்கு இருக்குது ரியரோட கேமரா வந்து பிளக் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க இங்கே சுவிட்சஸ் எல்லாமே இங்கே இருக்கிறதை நம்ம பார்க்குறோம் டெமோவில் வந்து அதை நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது ரியரோட அந்த கேமரா ஒட்டிக்கிறதுக்கு டபுள் சைட் டேப்பும் நமக்கு இருக்குது இதை ஓப்பன் பண்ணோன்னா வெரி சிமிலர் அந்த கேபிளோட செட்டு தென் அந்த பீலர் கொடுத்துருக்காங்க ஒரு டொல் ஓல்ட்டுக்குரிய அந்த சார்ஜிங் ஐ மீன் பவர் சப்ளைக்குரிய அந்த போர்ட்டுமே வந்து நமக்கு இதில் கிடைக்கிது ஸோ இதுதான் இதுக்குள்ளேயும் உங்களுக்கு இருக்கு இப்போ இந்த மூணோட ஸ்பெசிஃபிகேஷன் கம்பாரிசன் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெயினாக நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த ஒரு டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு சொல்லலாம் இது டூ டபுள் ஜீரோக்கும் ஃபைவ் ஒன் ஜீரோக்கும் டூ இன்ச் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கிடைக்கிது எயிட் ஒன் ஜீரோவில் வந்து த்ரீ இன்ச் டிஸ்பிளே கிடைக்கும் அந்த டிஸ்பிளேவோட டைப்புன்னு பார்த்தோம்னா ஐபிஎஸ் தான் மூணுக்குமே டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டூ டபுள் ஜீரோக்கும் ஃபைவ் ஒன் ஜீரோக்கும் ஃபோர் எயிட்டி பை த்ரீ சிக்ஸ்டி இந்த டாப்புக்கு மட்டும் சிக்ஸ் ஃபார்ட்டி பை த்ரீ சிக்ஸ்டி பெரிய சைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அவுட் புட்டோட ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டூ டபுள் ஜீரோவுக்கு தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி பை தௌசண்ட் எயிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கிது இதே இது ஃபைவ் ஒன் ஜீரோவில் டூ ஃபைவ் நைன் டூ பை ஒன் நைன் டபுள் ஃபோர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஃபோர் கே ரெசல்யூஷனில் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோ பை டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ வந்து கிடைக்கிது இந்த கேமராவோட சென்சார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டூ டபுள் ஜீரோக்கு ஜிசி டூ ஜீரோ நைன் த்ரீங்கிற சென்சார் யூஸ் பண்ணுறாங்க ஏ ஃபைவ் ஒன் ஜீரோக்கு வந்து சோனியோட ஐமேக்ஸ் சிக்ஸ் செவன் ஃபைவும்

ஃபோர் ஜி த்ரீ பி வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அவுட்புட் ரெசல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஃபோர் கேக்கு ஃபோர் கே அண்ட் தௌசண்ட் எயிட்டி நீங்கள் பண்ண முடியும் ஃபோர் கேல தேர்ட்டி எஃப்பிஎஃப்ஸும் தௌசண்ட் எயிட்டியில் சிக்ஸ்டி எஃப்பிஎஸும் உங்களால் பண்ண முடியும் அதே தௌசண்ட் எயிட்டியில் தேர்ட்டியாக வேணாலும் உங்களால் அவுட்புட் எடுத்துக்கலாம் ஸோ டூ டபுள் ஜீரோவில் தௌசண்ட் எயிட்டியில் தேர்ட்டி எஃப்பிஎஸ் மட்டும் நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும் ஃபைவ் ஒன் ஜீரோவில் டூ ஃபைவ் நைன் எயிட் பை ஒன் நைன் ஃபோரில் தேர்ட்டி எஃப்பிஎஸ்க்கும் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோவில் தேர்ட்டி எஃபிஎஸ்க்கும் தௌசண்ட் எயிட்டிக்கு சிக்ஸ்டி எஃப்பிஎஸ் அவுட்புட்டும் உங்களால் எடுக்க முடியும் இப்போ இதே இது ஒரு ஃப்ரண்ட்டில் ஆங்கிள் ஆஃப் கவரேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது டூ டபுள் ஜீரோவுக்கு ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது ஃபைவ் ஒன் ஜீரோக்கும் ஒன் ஃபிஃப்டி டிகிரி அப்படிங்கிறது இந்த எயிட் ஒன் ஜீரோக்கும் கிடைக்கும் அப்போ நல்ல ஒரு ஒயிடரான ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு அதில் கவர் ஆகுது ஸோ இந்த மூணுலேயுமே ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க மேக்ஸிமம் மெமரி கார்டு அப்படின்னு பார்த்தோன்னா டூ டபுள் ஜீரோவில் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரைக்கும் எடுக்க முடியும் ஐ மீன் ஸ்டோர் பண்ண முடியும் அதர் டூ கேமராஸில் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வரைக்கும் உங்களுக்கு அதில் வருது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சர்வேலன்ஸ் அப்படிங்கிறது இந்த டூ டபுள் ஜீரோவில் ஒரு அடிஷ்னல் சர்வேலன்ஸ் மாடியூலாக வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது வேறஸ் எயிட் ஒன் ஜீரோவில் அது இன்பில்டாகவே வந்து உங்களுக்கு அதில் வரும் ஆடாஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து ஃபைவ் ஒன் ஜீரோலையும் எயிட் ஒன் ஜீரோலையும் கொடுக்குறாங்க அந்த ஆடாஸில் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா லேன் டிபார்ச்சருக்குரிய வார்னிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் ஃபார்வர்ட் கொலிஷனோட அலர்ட் கிடைக்கும் ஃப்ரண்ட் வெஹிக்கிளோட அலர்ட்டும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது ஃபைவ் ஒன் ஜீரோவோட ஆடாஸில் பார்த்தோம் அப்படின்னா கொல்யூஷன் டிடெக்ஷன் அண்ட் எமர்ஜென்சி வீடியோ ரெக்கார்டிங் மட்டும் வந்து உங்களுக்கு அதில் கிடைக்கிது ஸோ பட்ஜெட் அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எயிட் தௌசண்ட் ஃபோர்டீன் தௌசண்ட் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் வருது இப்போ ஒரு ட்ரைவ் போகலாம் இந்த மூணையுமே நம்ம மாட்டி இதில் எந்த மாதிரி கிளாரிட்டி இருக்குங்கிறத ஒரு கம்பேரிசன் வந்து இப்போ நம்ம பண்ணி பார்த்துடலாம் அடுத்து வந்து ஒரு நைட் ட்ரைவ் போய் நைட்டில் மூணையுமே வந்து வீடியோ கேப்சர் பண்ணி எப்படி கம்பேரிசன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ லைனாக வந்து உங்களுக்கு ஒரு ஃபுட்டேஜாகவே காமிக்கிறேன் எண்டில் அதோடய வேர்டிக்ட் வந்து நம்ம பார்க்கலாம் வந்து ஒரு கம்பேரிசன் வந்து நீங்க பார்த்துட்டீங்க லைவாவே ஒரு நைட்லேயும் சரி டேலையும் சரி நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டோம் ஒரு அன்பாக்ஸ்லையும் ஸ்பெக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ ஒரு சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸ் வேரியண்ட்டான ஏ டூ டபுள் ஜீரோ அதாவது ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்டில் இருக்கிற அந்த டேஷ் கேமில் அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒய்டு ஆங்கிளாக இல்லை நம்ம போகிற ட்ராக்கை மட்டும் அது வந்து பக்காவாக வந்து கவர் பண்ணுது மாதிரி நைட்டில் வந்து கொஞ்சம் பிக்சல் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது ரியரோட கேமரா ரெக்கார்ட் ஆகுது பட் ரியரோட ஸ்டில் மட்டும் நம்மளால் எடுக்க முடில நம்ம மொபைலோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகே அதேமாதிரி ஆடாஸில் கொஞ்சம் கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது அப்படியே வந்து செகண்ட் மாடலான ஏ ஃபைவ் ஒன் ஜீரோ அப்படிங்கிற அந்த ஒரு மிட் சைஸில் இருக்கிற ஒரு மாடலு க்ளோஸ் டு ஃபோர்டீன் தௌசண்ட் வந்து அதோட பட்ஜெட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதோட அவுட்புட் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்டேஜ் ரியரோட கேமராவையும் நீங்கள் ஸ்டில் எடுக்க முடியும் ஃப்ரண்ட்டில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒய்டராக கவர் ஆகுது ஒரு ஒன் ஃபார்ட்டி டிகிரி வந்து அதில் கவர் ஆகுது அதனால கொஞ்சம் நம்ம காருக்கு லெஃப்ட் ரைட்டு இருக்கிற மொத்தத்தையும் அது வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் கிளாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது க்ளோஸ் டு டூ கேல வந்து அது ரெக்கார்ட் ஆகுது அதனால பெட்டராக வந்து கொஞ்சம் அவுட்புட் வந்து இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் ஜூம் பண்ணிங்கன்னா நம்பர் பிளேட்லாம் வந்து ரொம்ப க்ளீனாகவே அது தெரியுது அதுக்கு அடுத்தது அந்த டாப் அண்டான ஏ எயிட் ஒன் ஜீரோ அப்படிங்கிற அந்த மாடலு ஃபோர் கே மாடல் அப்படின்னு சொல்லலாம் அதோட ஆங்கிள் ஆஃப் கவரேஜே வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டிகிரி இருக்கிறதுனால ஒரு ப்ராடரான ஒரு கவரேஜ் இருக்குது ஈவன் லெஃப்ட்டு ரைட்டு கம்ப்ளீட்டாக வந்து அது கவர் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரியரோட கேமரா ஸ்டில்லுமே நம்மளால் எடுத்துக்க முடியுது ஸோ அடாஸோட ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு அவுட்புட் வந்து இந்த மூணு கேமராலேயும் வந்து கொடுக்குது ஓரளவுக்கு நல்ல ரிலேபுளாகவே அவுட்புட் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும் இதோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஸ்பெக்கில் பார்த்துருக்குறோம் ஹோப் இந்த வீடியோ ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இந்த செவன்டி மாய் அப்படிங்கிற இந்த மூணு கேமராவோட மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா பாய்